ரெண்டு தூக்கு தண்டனை கைதிகளை பார்த்து ராஜா கேக்குறாரு, உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல் தூக்கு தண்டனை கைதி ராஜாவினுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நல்லா அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதாவது ராஜா கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரை மேல அவருக்கு வந்து அளவு கடந்த பிரியம் என்பதை இந்த முதல் தூக்கு தண்டனை கைதி வந்து தெரிஞ்சுக்கினான். அதனால அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அரசே எனக்கு நீங்க ஒரு வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குதிரையை நான் பறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த தூக்கு தண்டனை கைதி. அதுக்கு ராஜா வந்து கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது இந்த உலகத்துல முதல் முறையா நம்ம தான் பறக்கும் குதிரையில பறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு சொல்றாரு, ஓகே உனக்கு ஒரு வருஷம் டைம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு இருந்த ரெண்டாவது கைதி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏன்பா இது உனக்கே நியாயமா இருக்குதா, குதிரை எங்கேயாவது பறக்குமா, இது மாதிரி போய் சொல்லி ஏன் உன்னுடைய உயிரை நான் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது கைதி வந்து கேக்குறான். அதுக்கு இந்த முதல் கைதி சொல்றான், பாருப்பா இந்த ஒரு வருஷத்து டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எது வேணா நடக்கலாம், எது வேணா மாறலாம். உதாரணமா இந்த நாலு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த குதிரை வந்து சாவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. அப்படி இல்லைன்னா நான் செத்துருவேன் ஒரு வருஷத்துக்குள்ள, அப்படியும் இல்லைன்னா ராஜா சாவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது. இந்த மூணு விஷயமும் நடக்கலனாலும் இந்த குதிரையை நான் பறங்க வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது கைதி கிட்ட வந்து இந்த முதல் கைதி சொல்றான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எந்த கஷ்டமான சந்தர்ப்பத்திலும் நம்முடைய நம்பிக்கையை வந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த கதையின் அர்த்தம். மீண்டும் அடுத்தவுடன் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.